நடந்து முடிஞ்ச இந்திய பிசினஸ் நியூஸ் தான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையேயான முதல் T20 மேட்ச்ல இந்திய அணி மோசமான முறையில் தோத்துருக்காங்க. இந்த மேட்ச்ல இந்திய அணி எப்படி தோத்தாங்க அப்படிங்கிற இந்த மேட்சோடைய ஹைலைட் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். முதல்ல பேட்டிங் ஆடிய நியூஸ்லாந்து அணியில் ஃபைனல் அண்ட் கான்வே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து சூப்பராக விளாண்டாங்க. நாலாவது ஓவரில் இரண்டாவது பால்ல 43 ரன் இருக்கும்போது அதிரடியாக விளாண்ட ஃபைனல் அண்ட் 23 பாலுக்கு 35 ரன் இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் போட்ட பால்ல சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த ஜாக்மேன் 4 பாலுக்கு டெக் அவுட்ல வாஷிங்டன் சுந்தர் போட்ட பால்ல வாஷிங்டன் சுந்தர் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த பிலிப்ஸ் 22 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் யாதவ் போட்ட பால்ல சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அதுக்கப்புறம் உள்ள வந்த டேனியல் மிச்சல் கான்வே கூட பாட்டு ஜீவ் அமைச்சு மேட்சை சூப்பராக கொண்டு போனாலும் கான்வே 35 பாலுக்கு 52 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பால்ல தீபக் கூடாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்த மைக்கேல் பிராஸ்வெல் 2 பாலுக்கு 1 ரன்லையும் ரன் அவுட்ல அவுட் ஆகிட்டு வெளில போக, சாட்னர் 5 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது சிவம் மாவி போட்ட பால ராகுல் ட்ரிபாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, 19th ஓவர் வரையும் சூப்பராக பந்து வீசின இந்திய அணி 20th ஓவரில் ரன்கள் அதிகமாக வாரி கொடுத்துட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஹர்தீப் சிங் போட்ட 20th ஓவரில் முதல் பால்லே நோ பால் போட்டிருப்பாங்க, அந்த பாலை சிக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க டேனியர் மிச்சல். அதற்கு அடுத்த பால் சிக்ஸ், அதுக்கு அடுத்த பால் சிக்ஸ், அதுக்கு அடுத்த பால் பவுண்ட்ரின்னு 4 பால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 25 ரன்களுக்கு மேலே அடிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 2 பாலில் மட்டும் 2-2 சிங்கிள் டேனியல் மிச்சல் அடித்ததுனால, அந்த ஓவரில் 27 ரன் அடித்ததுனால நியூசிலாந்து அணி இந்த மேட்சில் இந்திய அணிக்கு 20 ஓவர் முடிகிற 6 விக்கெட்டில் போயிருக்கு. 176-100 மிகப்பெரிய டார்கெட்டை செட் பண்ணாங்க. இந்திய அணி பந்து வச்சு தரப்பில் ஹர்தீப் சிங் 4 ஓவர் வீசி 51 ரன்களை வாரி கொடுத்த ஒரு விக்கெட்டும், வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் சிவம் மாவி தலா ஒவ்வொரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. ஸோ ஹர்தீப் சிங் ஒரு ஓவரில் 27 ரன்களை வாரி கொடுத்ததுனால 176 ரன் எதிரணி வந்து நமக்கு டார்கெட் அடித்தாங்க. பின்னர் கிளம்பியிறங்கிய இந்திய அணியுடைய தொடக்கம் பயங்கர மோசமாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா 2nd ஓவரில் 3rd பாலில் 10 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டாக இசன் கிஷன், 5 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது பிராஸ்வெல் போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு டாட்டா கட்டிட்டு வெளில போக, 3rd ஓவரில் 4th பாலில் 11 ரன் இருக்கும்போது 2nd விக்கெட்டாக ராகுல் ட்ரிபாத்தியா 6 பாலுக்கு டெக் அவுட்டில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். இதெல்லாம் வந்து சிவம் கில் 4th ஓவரில் முதல் பாலில் 15 ரன் இருக்கும்போது 3rd விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. கில் 6 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது மிச்சல் ஷார்ட்னர் போட்ட பாலில் ஃபைனல் ரன் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அப்புறம் ஒன்று சேர்ந்த சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா இந்திய அணியை தோல்வியிலிருந்து மீட்டாங்க. 11th ஓவரில் சூரியகுமார் யாதவும் 12th ஓவரில் ஹர்திக் பாண்டியாவும் அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க. இந்த மேட்ச்சில் சூரியகுமார் யாதவ் 34 பாலுக்கு 47 ரன் அடித்தாங்க. இசவதி போட்ட பாலில் ஃபைனல் ரன்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா 20 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது மைக்கேல் பிராஸ்வெல் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் தீபக் கூடா மேட்சை அதிரடியாக கொண்டு போனால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அதிரடியாக கொண்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் தீபக் கூட 10 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது ஷார்ட்னர் போட்ட பாலில் கான்வே செம்பீட் பண்ணதுனால அவுட்டாக, சிவமாவை வந்து ரன் அவுட்டாக தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் மட்டும் இறுதி வரையும் களத்தில் இருந்து மேட்ச் அதிரடியாக கொண்டு போக ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஓவரில் 5th பாலில் அவுட் ஆகிருப்பார். வாஷிங்டன் சுந்தர் 28 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருந்தார். இதில் 5 பவுண்ட்ரி 3 சிக்ஸ் 180 கிட்ட ஸ்ட்ரைக் அவுட் வச்சிருந்தார். ஸோ இந்தியனுடைய மோசமான பேட்டிங் காரணமாக இந்திய அணி 20 ஓவர் முடியல 9 விக்கெட்டில் பேருக்கு 155 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. இதனால 21 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி ஜெயிச்சாங்க. நியூசிலாந்து அணி பந்து வச்சு தரப்பில் மைக்கேல் பிராஸ்வெல் மிச்சில் ஷார்ட்னர் தலா 2 விக்கெட் எடுத்திருந்தார். இந்த மேட்ச்சில் இந்திய அணி மோசமான முறையில் தோக்க ஹர்தீப் சிங் அந்த லாஸ்ட் ஓவரில் 27 ரன்களை வாரி கொடுத்ததும் இந்தியனுடைய டாப் ஆர்டர் அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டு போனது தான் இந்த மேட்ச்சில் இந்திய அணி மோசமான முறையில் தோக்க முக்கிய காரணம். ஸோ அடுத்து நடக்க போகிற ரெண்டு T20 மேட்ச்லையுமே இந்திய அணி ஜெயித்தாதான் இந்த சீரீஸை கைப்பற்ற முடியும். நியூசிலாந்து அணி ஒரு T20 மேட்ச் ஜெயித்தாலே இந்த சீரீஸை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியனுடைய இந்த மோசமான தோல்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.